ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதிஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜாதகத்தில் நிறைய கர்ம வினைகள் இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே என்னோட பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த தசை நடக்குது, அதனால உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லிட முடியும். ஆனால் அதையும் தாண்டி கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. நம்ம போன பிறவியில் செய்தது, அதற்கு முந்தைய பிறவியில் செய்தது, நம்முடைய முன்னோர்கள் செய்தது, இது எல்லாமே நம்மை நிச்சயமாக தொடர்ந்து வரும். தெரிஞ்சோ தெரியாமையோ போன பிறவியில், அதற்கு முந்தின பிறவியில் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனால் அந்த கர்ம வினையை அனுபவிச்சுதான் ஆகணும்னா அது கஷ்டமாக இருக்கே. என்ன பண்றதுன்னா, அப்படி கர்ம வினையை தீர்த்து தரக்கூடிய கோவில்கள்னு சில கோவில்கள் இருக்கு. ஒவ்வொரு பிறவிலையும் இதுக்கு முந்தின பிறவியில நாம செஞ்ச கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படின்னா, நம்முடைய கர்மாவை தீர்த்து தரக்கூடிய கோவில்கள்னு சில கோவில்கள் இருக்கு. அங்கே போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய கர்ம வினை நீங்கும். அதுல ரொம்ப முக்கியமான கோவில் எதுன்னா ராமேஸ்வரம் கோவில். நிறைய பேரு பித்ரு தோஷம்லாம் இருந்ததுன்னா ராமேஸ்வரத்துக்கு போய் திலஹோமம் பண்ணுவாங்க. இந்த ராமேஸ்வரத்துக்கு என்ன சிறப்பு? ராவணனை வதம் செய்த பிறகு ராமர் இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். ராமர் வழிபட்ட லிங்கம், அதனாலதான் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்ன பேரு? ராமலிங்க சுவாமி. அங்க இருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் பர்வத வர்த்தினி. எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா சரியாகும். ராவணனை வதம் செய்துவிட்டு ராமபிரான் அந்த தோஷம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்தில் வழிபட்டார். அப்ப உடனே அப்ப கடவுளுக்கே தோஷம் வருமான்னு நாம கேள்வி கேட்க கூடாது. கடவுள்கள் நமக்காகத்தான் இப்படியெல்லாம் வழிபாடு செய்து காட்டினார்கள். உங்களுக்கு கர்ம வினை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, இங்க போய் வழிபாடு செய்யுங்கள் என்று நமக்கு காட்டுவதற்காகத்தான் தெய்வங்கள் இந்த திருவிளையாடல்களை எல்லாம் செய்தன. ராமன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் உள்ள ஸ்தலம் ராமேஸ்வரம். இதை நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது. பொய்மான் தனை ஏவி புண்மை புரிந்தானே. யாரு? பொய்மான் அனுப்பி ராமனையும் சீதையும் பிரிச்சது யாரு? ராவணன். பொய்மான் தனை ஏவி புண்மை புரிந்தானை வெம்மா கனையேவி விட்ட ராமன் தான் அம்மா வினை தீர அன்று வழிபட்ட எம்மான் அமர்கோவில் ராமேஸ்வரம் தானே. ராமபிரான் அவருடைய வினை தீருவதற்காக வழிபட்ட கோவில் ராமேஸ்வரம் என்று நம்முடைய தேவார பதிகம் சொல்கிறது. கனை ஏவி விட்ட ராமன் தான் அம்மா வினை தீர அன்று வழிபட்ட எம்மான் அமர்கோவில் ராமேஸ்வரம் தானே. நெய்தான் மிக ஆடும் நிமலன் அடி போற்றி பொய்தான் அடையான் முன் பரிவல் வினை தீர செய்தான் கனை ஒன்றால் திரியும் புறம் மூன்றும் எய்தான் அமர்கோவில் ராமேஸ்வரம் தானே. இருக்கிற தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து தரக்கூடிய சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய கோவில் ராமேஸ்வரம் என்று நம்முடைய தேவார பதிகம் சொல்கிறது. அப்போ உங்க ஜாதகத்துல சில பேர் சொல்லுவாங்க, தெரியுமா, எந்த கோவிலுக்கு போனாலும் எங்க பிரச்சனை தீரலம்பாங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது கோவில் கோவிலா போறோம், எங்களுக்கு ஒரு விமோச்சனமும் இல்லை, நல்ல காலமே எங்களுக்கு வரல, எங்க வீட்டுல வந்து சுப காரியமே நடக்கல, எங்க வீடு சுபிட்சமாவே இல்லை, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம், எங்க போனா எங்க பிரச்சனை தீரும்னு தெரியலையேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் இருக்கிற தோஷம் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஸ்தலமாக ராமேஸ்வரம் விளங்குகிறது. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ.